எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட். ஹலோ, நான் தான் இருக்கு. வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். நம்ம ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஓப்போ அவங்களோட F17 ப்ரோ வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம ஓப்போ F17 ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணிங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஓவரால் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ அந்த ஓப்போ F17 ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். சரிங்க, இப்போ இந்த ஓப்போ F17 ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்போ F17ஓட பாக்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிறது 8GB பேரும் ப்ளஸ் அதோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2020 இருக்க ஒன் ஆஃப் த ஸ்லிம்மஸ்ட் ஃபோனா அது ஓப்போ F17 ப்ரோ தாங்க. இதை விட ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் 2020 எந்த ஃபோனுமே கிடையாதுங்க. ப்ளஸ் இதில் நம்மளுக்கு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குங்க. இருந்தாலும் வெறும் 160 கிராம் தாங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி நான் ரெண்டு வேரில் ஹோல்ட் பண்ணலாம், ரொம்ப கேஷுவலாக இருக்குங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஓப்போ சொன்ன மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க இந்த ஓப்போ F17 ப்ரோ. இந்த ஃபோனோட பில்டு குவாலிட்டி பற்றி இப்போ பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 164 கிராம்ஸ் தாங்க. ப்ளஸ் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.48 mm திக்னஸ் மட்டும்தாங்க இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு இது ப்ரொடெக்ஷனாக உங்களுக்கு கார்னரிங் கொரில்லா கிளாஸ் 3+ ப்ரொடெக்ஷனும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ஒரு குயிக் ஓவர் வந்து பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் எக்மோட பாட்டம்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாட்டமில் நம்மளுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக், ஒரு மைக் அண்ட் ஒரு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் பட்டன் மட்டும்தாங்க இருக்குது. டாப்பில் நம்மளுக்கு செகண்ட் ஏர் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஒரு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. மைக்ரோ எஸ்டி கார்ட் சப்போர்ட் வந்து இல்லைங்க. அண்ட் வால்யூம் ராக்கர் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் பஞ்சோல் கேமரா வந்து இருக்குங்க. அண்ட் பேக்கில் உங்களுக்கு ஒரு குவாட் கேம் செட்டப்பில் அந்த பாக்ஸ் டிசைன்லையும் அண்ட் உங்களுக்கு ஒரு நீளமான ஒரு ஃப்ளாஷ் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்போவோட பிராண்டிங் இருக்குங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா சூப்பர் அமலட் டிஸ்பிளேங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 inches. இது ஒரு கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேங்க. ப்ளஸ் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குங்க. ஸோ வீடியோஸ் பார்க்குறதாலும் சரி, ஃபோட்டோஸ் பார்க்குறதாலும் சரி, ரொம்ப நீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் இதில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குங்க. அது போக உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் கூட இருக்குங்க. அதுக்கு இந்த செல்ஃபி கேம் யூஸ் பண்ணுறாக்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தபடியாக இந்த ஓப்போ F17 ப்ரோட கேமராஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா ஸ்டார்ட் பண்ணாங்க. மெயின் சென்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 MP சோனி IMX470 சென்சருங்க. அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடில் நம்மளுக்கு ஒரு 2 MP டெப் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெப் சென்சர் பின்னாடி இருக்க சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே பிளர் பண்ணி நம்மளே யூனிக்காக காட்டுங்க. ப்ளஸ் இந்த செல்ஃபி கேமரா நீங்கள் 1080p வீடியோஸ் 30 FPS வந்து ஷூட் பண்ணலாங்க. இப்போ இதோட குவாட் கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரியரில் இருக்கிறது இந்த குவாட் கேமரா செட்டப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப க்யூட்டாக. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாம்சங் சென்சருங்க, 48 MP சென்சர். அண்ட் அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ரா வைட், 2 MP டெப் சென்சர் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதில் ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் ஷேப்பில் சப்போஸ் நீங்கள் எல்இடி ஃப்ளாஷ் இங்கே சடிக்கிறீங்கன்னா ஒரு ஹோல் ரூம் கவர் பண்ணுற அளவுக்கு இந்த எல்இடி ஃப்ளாஷில் வந்து பவர் இருக்குங்க. வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரியர் கேமராவில் 4K at 30 FPS வந்து வீடியோஸ் எடுத்துக்கலாங்க. இந்த ஓப்போ F17 ப்ரோவோட ப்ராசஸர் அண்ட் ரேம் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸர் மீடியா டெக் ஹீலியோ P95G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு காம்பினேஷனாக நம்மளுக்கு அட்ரனோ 620 GPU கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்துட்டு ஒரு 2.2 GHz கிளாக் பண்ண ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸருங்க. தென் இதில் உங்களுக்கு 8 GB ஆஃப் ரேம் அண்ட் 128 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வித் UFS 2.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வைஸ் சூப்பராக இருக்குங்க இந்த ஓப்போ F17 ப்ரோ. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4015 mAh பாருங்க. இது வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரிங்க. இது போக இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண பாக்ஸ்லேயே உங்களுக்கு 30W பூக் ஃப்ளாஷ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சார்ஜரை வச்சு, பாக்ஸில் ஒரு சார்ஜரை வச்சு 30 minutes நீங்கள் இந்த ஃபோனை 50%-ம் 53 நிமிஷத்தில் 53 minutes இந்த ஃபோனையும் ஃபுல்லே பண்ணியிருந்தாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி ஹெவி யூசேஜில் 1 hour தாராளமாக வருது. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைசிங்ஸ் அண்ட் கலர்ஸ் கலர் வேரியன்ஸ் பற்றி பார்த்துருந்தாங்க.
ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைஸ் பற்றி பார்த்துடலாங்க. 8GB ஆஃப் ரேம் அண்ட் 120GB ஆஃப் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22,990 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலர் வேரியன்ஸ்ன்னு பார்க்கல, ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மேஜிக் ப்ளூங்க, அண்ட் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மேட் பிளாக், அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு மெட்டாலிக் ஒயிட். இந்த மாதிரி மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஓப்போ F17 ப்ரோவில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க, இந்த ஓப்போ F17 ப்ரோவுக்கு கொஞ்சம் ஹைலைட்டான கீ ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டான ஃபோனுங்க, ப்ளஸ் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. 2020 இருக்க ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக அது ஓப்போ F17 ப்ரோ தாங்க. அண்ட் அடுத்தது இதில் உங்களுக்கு சூப்பர் அமலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, கம்பைன்ட் ஆஃப் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குங்க. அடுத்தது உங்களுக்கு செல்ஃபி ப்ளஸ் பேக் கேமரா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, செல்ஃபி கேமராவில் உங்களுக்கு வந்துட்டு சோனி சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரியர் கேமராவில் உங்களுக்கு சாம்சங் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. அண்ட் அடுத்தது இதோட சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. 53 மினிட்ஸில் இந்த ஃபோனை நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜே பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் கலர் வேரியன்ஸும் பார்க்கல எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க ஓப்போ. ஏன்னா மேஜிக் ப்ளூங்க நம்மக்கிட்ட இருக்க கலர் வேரியன்ட், இது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் அந்த குவாட் கேமரா டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் அந்த கிரேடியன்ட் மாதிரி இருக்குங்க, பர்பிளாக மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு மாதிரியாக சூப்பராக இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாகவும் லேடிஸ்க்கு நல்லா அட்ராக்டிவான கலராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இந்த ஓப்போ F17 ப்ரோவை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு மொத்தமாகவே 49 கிளைகள் இருக்குங்க தமிழ்நாட்டை சுற்றி. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சுப்ரீம் மொபைல்ஸை விசிட் பண்ணிங்க, அங்கே இந்த ஓப்போ F17 ப்ரோ லைவ் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் ஃபீச்சர்ஸ் பண்ணி பார்த்துட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தான். ப்ளஸ் இது எங்களோட ஆஃப்லைன் ஸ்லாஸ் ஆன்லைன் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குங்க, உங்களுக்கு இது ஈஸியாக அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தான். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இட்ஸ் மீ ரித்விக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.